ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நீட்டு ஃபிசிக்ஸில் செகண்ட் பேஜ் நம்பர் பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டரில் வந்து செகண்ட் பேஜில் என்ன இருக்குன்னா, த கிரேட் சயின்டிஸ்ட் ஜேம்ஸ் கிளர்க் பற்றி சொல்லியிருக்காங்க. ஜேம்ஸ் கிளர்க்னால் அவர் யாருக்கும் தெரியாது. ஸோ மேக்ஸ்வெல்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸ்வெல்லை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த பேஜில் மேக்ஸ்வெல்லை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ்வெல்லோட லைஃப் வந்து 1831 1879 வரைக்கும், ஓகேங்களா. தென் அவர் வந்து எங்கே பிறந்தாருன்னா, ஸ்காட்லாண்டில் வந்து அவர் பிறந்திருக்காரு. அவர் வந்து கிரேட் ஃபிசிஸ்ட், ஓகேங்களா. அவர் வந்து ஃபிசிக்ஸ்க்காக அவரோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு. அவரோட பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 19th century. அவர் வந்து 19th century சேர்ந்த ஆள். அவர் வந்து நிறைய தியரிஸ்லாம் வந்து டிரைவ் பண்ணியிருக்காரு. அதில் ஒன் ஆஃப் தி மெயின் தியரி வந்து வெலாசிட்டி பற்றி, வெலாசிட்டியோட டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி அவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு தியரி வந்து கொடுத்துருக்காரு, வெலாசிட்டி தியரி. ஸோ இந்த தியரி வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். விஸ்காசிட்டி எக்ஸெட்ரா, விஸ்காசிட்டி மெஷரபிள் குவான்டிட்டி அண்ட் பேராமீட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த அவர் ப்ரப்போஸ் பண்ண வெலாசிட்டி தியரம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மேக்ஸ்வெல் வந்து கிரேட்டஸ்ட் அச்சீவ், மேக்ஸ்வெல்லோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், இது ரெண்டு லா தான் வந்து அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிச்சு. எந்த லா? லா ஆஃப் எலக்ட்ரிக், அவர் ஒரே லா தான், லா ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். இந்த லா தான் வந்து அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிச்சு. இந்த லாவை வந்து எத்தனை சயின்டிஸ்ட்லாம் வந்து அகெயின் அண்ட் அகெயின் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா, கூலும் வந்து இந்த லாவை வந்து ஒன்ஸ் அகெயின் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆரன்சர் அண்ட் ஆம்பையர் கூட இந்த லாவை வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபாரடே, யாராலையுமே வந்து இவரோட இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னட்டிசம் லாக்கு வந்து ட்ராபேக்ஸ் கொடுக்கவே முடியல. இந்த 4 கிரேட் சயின்டிஸ்ட் ட்ரை பண்ணியும் இந்த லாக்கு வந்து எந்த ஒரு ஃபீட்பேக் அந்த ட்ராபேக்கும் கொடுக்கவே முடியல, லிமிட்டேஷன்ஸும் கிடையாது. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு தியரியை வந்து அவர் ப்ரொபோஸ் பண்ணியிருந்தார் இந்த லாவில், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மேக்ஸ்வெல்லோட ஹிஸ்ட்ரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ். இந்த பேஜில் வந்து மேக்ஸ்வெல் கொடுத்துருக்காங்க, அண்ட் மேக்ஸ்வெல் பற்றி கொடுத்துருக்காங்க, அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா வந்து நம்ம 12th படிச்சிருக்கோம், கரண்ட் விச் கம்ஸ் இன் தி பிளேஸ் வேர் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட் சேஞ்சிங் வித் டைம் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அதோட ஃபார்முலா வந்து லிமிடேஷன் பி டாட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை வந்து தனியாக நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, நம்ம லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். இந்த எல்லா நான் சொல்கிற எல்லா ஈக்குவேஷன்ஸையும் வந்து தனியாக ஒரு ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷன் வரையெல்லாம் வந்து நம்மளுக்கு செகண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த பேஜில் ஒன் மோர் கண்டென்ட் இருக்குது, அதாவது ஆல்ஃபா ரேவோட வேவ் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்லி 10 to the power -12 மீட்டர். அண்டு ரேடியோ வேவ்ஸோட வேவ் லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்லி 10 to the power 6 மீட்டர். இது வந்து வெரி ஷார்டஸ்ட் ரே, இது வந்து வெரி லாங்கஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங் ரே, ஓகேங்களா. இது ரெண்டு இந்த யூனிட்லாம் வந்து இந்த மெஷர்மெண்ட்லாம் வந்து தனியாக ஒரு ஷீட்டில் எழுது, இதுக்குன்னே இந்த நோட்ஸ் ஒன்று தனியாக போட்டு வச்சுக்கோங்க. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் வேல்யூஸ்க்குன்னு ஒரு தனியாக நோட் வச்சுக்கோங்க ஃபிசிக்ஸ்க்கு, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயர்ஸ்லாம் கூட தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.